அஜித்துடன் மோதல் ரசிகர்களை உசுப்பேற்றும் விஜய் திடீர் சந்திப்பு ஏன் சினிமா பத்திரிகையாளர் பிஸ்மி நடிகர் விஜய் தன்னோட மக்கள் இயக்க நிர்வாகிகளோட அஞ்சு வருஷத்துக்கு அப்புறமா திடீர்னு சந்திப்பு நடத்துறது அஜித்தோட துணிவு படத்தோட மோதிர வாரிசு படத்துக்காக ரசிகர்களை உசப்பேத்துற செயல் சினிமா பத்திரிகையாளர் பிஸ்மி தெரிவிச்சிருக்காரு விஜய் மாதிரியான ஆக்டர்ஸ்க்கு ரசிகர்கள் மேல கருசின தான் அவங்களோட படம் ரிலீஸ் ஆகிற தான் இந்த சந்திப்பு கூட வாரிசு படத்தோட தொடர்புடையதா தான் நான் நினைக்கிறேன் பனையூர்ல பல முறை ஃபேன் சந்திப்பு நடந்தாலும் விஜய் வராம புசியானந்தா அவங்கள மீட் பண்ணுவாரு

இது என்னோட அனுமானம் விஜய் பட சர்ச்சை விஜயோட படங்கள் வெளியாகிறப்ப ஒரு சர்ச்சை தெரிஞ்சோ தெரியாமலே உருவாகிடும் அதுக்கு அந்த படத்தோட கதை சீன் வசனம் காரணமாக இருக்கும் ஆனா வாரிசு படத்தை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட் படம் அதனால அதோட கதை சார்ந்து எந்த சர்ச்சையும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பே கிடையாது புது பிரச்சனை இந்த நேரத்துல ஆந்திராவில் அந்த படத்தை ரிலீஸ் பண்றதுக்கு பிரச்சனை அப்படின்ற விஷயம் கிடச்சிருக்கு அதை தொடர்ந்து சீமான் மாதிரியான ஆட்கள் எல்லாம் கருத்து தெரிவிச்சு வாரிசு படத்துக்கு ரொம்ப பெரிய ப்ரொமோஷனை கொடுத்துட்டு அதனால தன்னோட பங்குக்கும் ரசிகர்களை மீட் பண்ணி இதை பத்தி ஆலோசிக்கிறதா கூட வாரிசு படத்துக்கான கூடுதல் விளம்பரத்தை தேடுற உத்தியா தான் நான் பாக்குறேன் ஆந்திராவில இந்த படத்தை ரிலீஸ் பண்றதுக்கு ஏற்பட்டிருக்க சிக்கல்ன்றது விஜய்க்கு எதிரான நடவடிக்கையோ இல்ல தமிழ் திரையுலகத்துக்கு எதிரான நடவடிக்கையோ கிடையாது அது தில்ராஜு அப்படிங்கிற ஒரு ப்ரொடியூசருக்கும் அவரால் பாதிக்கப்பட்ட இன்னொரு ப்ரொடியூசருக்கும் இடையில நடக்கிற ஒரு தனிப்பட்ட விஷயம் வழக்கம் போல ஆளுக்கு ஒரு சங்கத்துல பதவியில் இருக்கிறதுனால சங்கத்தை கேடயமாக பயன்படுத்தி மோதிக்கிறாங்க இந்த பிரச்சனை கூட ஒன்னு ரெண்டு நாள்லயோ இல்ல வாரிசு படம் ரிலீஸ் பண்றதுக்கு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடியோ தீர்க்கப்படுறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கு என்ன காரணம்னா தில்ராஜு ரொம்பவே பவர்ஃபுல்லான ப்ரொடியூசர் மட்டும் கிடையாது ரொம்ப பவர்ஃபுல்லான டிஸ்ட்ரிபியூட்டரும் கூட நிறைய தேட்டர்ஸ் ஆந்திராவில் தன்னோட கைவசம் அவர் வச்சிருக்காரு அதனால நிச்சயமா அவருக்கு எதிராக தெலுங்கு திரைப்படத்துறை எந்த நடவடிக்கையிலும் இறங்காது ஆனால் இங்கே சீமான் மாதிரியான ஆட்கள்லாம் ரொம்ப பெரிய அரசியலாகவும் தமிழ்நாட்டுக்கு பாதகமான விஷயமாகவும் காட்டுறாங்க இது சரியானது எனக்கு தெரியல வாரிசு படம் ஒருவேளை ஆந்திராவில் ரிலீஸ் பண்ணாமல் போனாலும் அதனால தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் என்ன நஷ்டம் வந்துட போகுது அதெல்லாம் ஒன்றுமே இல்லை இது ஒரு பிஸ்னஸ் இந்த பிஸ்னஸ்ல ஒருத்தர் லாபம் அடையிறதும் இன்னொருத்தர் நஷ்டம் அடையிறதும் இயல்பான விஷயம் தான் இதை நாட்டுக்கான பிரச்சனையா சீமான் வேல்முருகன் திசை சரியான விஷயமா இல்ல என்ன இருந்தாலும் இது மூலமா வாரிசு படத்துக்கு பெரிய விளம்பரம் கிடைச்சிருக்கிறத மறுக்கவே முடியாது அப்படின்னு பிஸ்மி சொல்லியிருக்காரு